இதுலயும் பேர் இல்லை. சரி, ஒரு சகோதரர் கேட்கிறார், இரவிலும் பெண்கள் தம்மை மறைத்து கொண்டு சென்று ஆண்களோடு தவாப் செய்வார்கள், ஆனால் பெண்கள் காபாவின் நுழைய நாடினால் உள்ளே இருக்கும் ஆண்கள் வெளியேறும் வரை அதற்காக காத்திருப்பார்கள் அப்படின்னு புகாரில் ஒரு பெரிய ஹதீஸு. இந்த ஒரு துணுக்கை மட்டும் போட்டு கேள்வி கேட்கிறார். புகாரில 1618 ஹதீஸில் இந்த வாசகம் மட்டும் கேட்டு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, பெண்கள் வந்து தவாப் செய்யும் பொழுது, ஆண்கள் தவாப் செய்வாங்கல்ல காபத்துள்ளாவை தவாப் செய்யும் பொழுது, இரவுல வந்து பெண்கள் தவாப் செய்ய போவாங்களாம், போகும் பொழுது பெண்கள் தம்மை மறைத்து கொண்டு சென்று ஆண்களோடு தவாப் செய்வார்கள், ஆனால் பெண்கள் காபாவில் நுழைய நாடினால் உள்ளே இருக்கும் ஆண்கள் வெளியேறும் வரை அதற்காக காத்திருப்பார்கள் ஒரு செய்தி வருது. இதுல இருந்து ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, முகத்திரை அணியக்கூடாது என்றால் இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன கேட்கிறாரு. இந்த ஹதீஸுக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பு தமிழாக்கத்தில் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மொழிபெயர்ப்புல உள்ள கோளாறு தான் அடிப்படையான காரணம். அந்த 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 கருத்தில் வந்து அது வரவே இல்லை. அதாவது மறைத்து கொண்டு என்னமோ ஸ்கிரீனை போட்டு மறைச்சு கொண்டுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தர்றாங்கல்ல, அப்படி கிடையாது. இரவுல இரவுல வந்து யாரென்று அறியப்படாத முன்கராத்துன்னு சொன்னா தெரியாத, இரவுல யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பகல்ல வந்தா வெளிச்சத்துல இன்னாரு இன்னாரு கண்டுபிடிப்பாங்க, இரவுல வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. யாரன அறியாத நிலையில் அந்த பெண்கள் போய் தவாப் செய்வார்கள் இருட்டில். இப்ப இருக்கிற மாதிரி இந்த லைட் சோடியம் லைட் எல்லாம் போட்டு ஜெகஜோதியோலாம் அன்னைக்கு இருக்காது, இருட்டில் போனா இருட்டா தான் இருக்கும். இருட்டா போனாங்கன்னா அவங்க வாட்டு தவாப் செய்வாங்க, யாரு செய்யறான்னு தெரியாதுன்ற மாதிரி தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது. எஹுருஜுனா முத்த நக்கீராத்தின் பிள்ளைன்ற அந்த அரபி வாசகத்துக்கு தான் இவங்க வந்து பெண்கள் தம்மை மறைத்து கொண்டு சென்று வாசகத்தை போட்டு அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அர்த்தத்தை வைத்துக்கொண்டு இவங்க கேட்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். முதல் அடிப்படையான மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? முகத்தை மறைக்கிறத தனியா வச்சிருங்க. ஹஜ்ஜுக்கு போனா முகத்தை மறைக்கலாமா அதை சொல்லுங்க. ஹஜ்ஜில் மற்ற நேரத்தில் மறைக்கணும்னு சொன்னா கூட ஹஜ்ஜுடைய சட்டம் என்ன? ஹஜ்ஜுக்கு போனால் பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, முகத்தை மறைக்க கூடாது என்று புகாரில் 1838 ஹதீஸில் தன் தகவில் மரத்துல் மஹரிமா, இஹ்ராம் அணிந்த எந்த ஒரு பெண்ணும் முகத்தை மறைக்க கூடாது, நிக்காபு போடக்கூடாது. மற்ற நேரத்தில் கூட அனுமதி இருக்குது, கட்டாயம் கிடையாது. ஆனால் இஹ்ராமான ஒரு நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, இஹ்ராமுடைய சர்த்து என்ன, ஆம்பளைங்க வந்து தைக்கப்பட்ட ஆடையை போட மாட்டோம்ல, அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யக்கூடாது, முகத்தை மறைக்க கூடாது. தெளிவான கட்டளை இருக்கும் பொழுது அவங்க அதை மறைச்சிருப்பி எப்படி தவாப் செய்வாங்க? மறைக்க கூடாதுல அவங்களுக்கு போடப்பட்ட கட்டளை இஹ்ராமுக்கு. அப்ப இஹ்ராமில் எதை செய்யக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வார்கள் என்ற அர்த்தம் கொடுத்ததும் தப்பு, அப்படி செஞ்சார்கள் அந்த ஆதிசுக்கு மாற்றம் அர்த்தம், கட்டளைக்கு மாற்றம் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு கருத்து அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அது ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் எடுத்து எழுதிட்டு இதிலிருந்து இஹ்ராம் அணிந்திருக்கிற பெண்கள் வந்து நிக்காபு போடலாம் என்று இந்த ஹதீஸை வைத்து சில பேர் ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஓஹோஃபி ஆயத்தில் போதி, இது வெகு தொலைவில் இருக்கிற இந்த ஹதீஸ்ல இருந்து அந்த கருத்து வரவே வராதுன்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த மாதிரி தாவூதுங்கிற ஒரு ஆளு செய்யற தாவூதுங்கிறவரு இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். அதை வச்சுதான் மொழியாக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா இப்னு ஹஜர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு பெண்கள் முகத்தை மறைக்கலாம் இஹ்ராம் நேரத்துல அப்படி என்று சில பேர் இதிலிருந்து சட்டம் எடுக்கிறார்கள். இது காயத்துள் பொழுதி, வெகு தொலைவில் உள்ள இந்த ஹதீஸ்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இந்த கருத்து இருக்கிறது, இந்த ஹதீஸ்ல இந்த கருத்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா தடை வேற இருக்குது, இஹ்ராம் அணிந்த பெண்கள் வந்து முகத்தை மறைக்க கூடாது என்ற தடை வேற இருக்குது. அதனால அந்த ஹதீஸுக்கு செஞ்ச அர்த்தத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கிறது. அது போக அந்த அந்த கருத்து வரவும் செய்யாது என்று அன்றைக்கு ஒரு சர்ச்சையாகி அது வந்து தீர்வும் சொல்லப்பட்ட விஷயம்.